நான் படத்தை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைலரை பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு படமாடா, இது தேவையா இப்போ இருக்குது இதுக்கு அப்படின்னு நினச்சி வந்து உட்காந்தேன். ஏதோ கான்ட்ரவர்சியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்து பார்த்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஆர் டைலாக் மாதிரி தான், ஒரு நல்லது செய்கிறது கூட இங்கே ஒரு கெட்ட முகம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல படம் நான் எடுத்திருக்கேன் வந்து பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு இருக்கிற கான்ட்ரவர்சியான சீன்ஸ் எல்லாம் நம்ம ட்ரைலரில் கொடுத்தா தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை படத்தில் காமிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு படத்தை நான் எடுக்கிறேன், 2.5 மணி நேரத்துக்கு ஒரு ஸ்டோரியை காட்டுறேன், என்கிட்ட சீனே இல்லை, அடுத்த சீன் என்ன பண்ணணும்னு தெரியல, ஏதோ ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னு பண்ணி நம்மளை சாகடிக்காமல் ஒரு காலை ஒரு 2 நிமிஷத்துக்கு ஷார்ட் ஃபிலிமாக ஒரு 4 கதையை காட்டுறேன், அந்த 4 கதையும் கரெக்டாக வந்து ஒரு டேரக்டர் ப்ரொடியூசர் கதை சொல்கிற மாதிரி அது அவருக்கு ரிலேட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி பண்ண விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வந்து எனக்கு 1st-ம் 4th வர ஸ்டோரியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக 2th-ம் 3th-ம் வர்றது கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும், அதுவும் ஒரு கதை தான், கதையாக பார்க்கலாம், அது ஒரு படமாக பார்க்கலாம், பட் ஃபேமிலி ஆடியன்ஸ் வர முடியாமல் போயிடுச்சு அந்த ஒரு கதையினால தான். மற்றபடி இது ஒரு படம்னா ஒரு நல்ல படம்னே சொல்லுவேன். எங்கேஜிங்காக இருக்கும். நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், லவ் பண்ணுற பொண்ணை போய் அவங்க அப்பா கிட்ட அப்ரோச் பண்ண போகிறேன், அதுக்கு முடியாது அவங்க அப்பா எப்படின்றது தெரிஞ்சு அவங்க அப்பாக்காக ஒரு 4 கதையை நான் சொல்கிறேன். அந்த 4 கதையுமே நமக்கு திரையில் காமிக்கிறாரு, அந்த 4 கதையில் 4 மெசேஜோடு ஒன்று சொல்லும் போது அதுதான் பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக டாக்டர் விக்னேஷ் கார்த்திக் கூட ஒரு பெரிய ஃபேன் நான். ஆக்சுவலாக அடியே படத்துக்கு அப்புறமா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு திங்கிங் அப்படின்ற மாதிரி நல்லா தான் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே நல்லா பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம். 2nd-3rd ஸ்டோரி உண்மையில் நல்ல ஸ்டோரி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. 3rd ஸ்டோரியில் ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது. ஆக்சுவலாக அது எப்படா உனக்கு வர நல்லா இருக்கும் ஒழுங்காக இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் மட்டும் ஒழுங்காக இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ ஒழுங்காக இருக்கக்கூடாது நினைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயம் அவங்க சொல்லும்போது நல்ல ஸ்டோரி தான். ஆனால் ஃபேமிலி அட்டன்ஸ் பார்க்க முடியாமல் போயிடுச்சு, அது ஒன்று தான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து ராம்ஜான் அவங்களோட ஸ்டோரியிலே வந்து கிஸ்ஸின்லாம் இருக்கும், ஆனால் அதையும் ஃபேமிலி உட்காந்து பார்க்கலாம், ரொம்ப அபியூஸெல்லாம் இருக்காது. மெசேஜ் 4th-லேயும் ஒரு மெசேஜ், 2nd-3rd கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். 10 ட்ரெயிலர் பார்த்தேன், ஒரு 2 வாரத்துக்கு வந்து நான் அது பார்க்கும்போது என்னடா படம் வச்சுருக்கேன் இந்த படத்தில் இப்படி சென்சர் என் வேணா குத்தான் அதுமே தோணுச்சு. ஆனால் படம் பார்த்து வரும்போது அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கூட வரலை, அந்த அளவுக்கு ஒன்று நல்லாலும் நல்ல படம் மாற்றுறாங்க. சமுதாயத்தில் எப்படி ஏற்றத்தாழ்வுலாம் இருக்குது, அந்த ஏற்றத்தாழ்வுலாம் எப்படி நிற்கிட்டு ஆணுக்கு நிகர் பெண்ணுக்கு ஒன்றும் அப்படிலாம் சொல்ல வராங்க. ஆனால் அது எல்லாம் எந்த அளவுக்கு வந்து சமுதாயத்தில் வந்து சாத்தியமாகும், அது இன்னும் கொஞ்சம் நாளாகும் தான் நான் சொல்ல வரேன். அவர் சொல்ல வேண்டிய கருத்துன்னு சொல்லிட்டாரு, ஆனால் அதெல்லாம் எப்படி சமுதாயத்தில் நடைமுறைக்கு வந்து சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னும் கொஞ்சம் நாளாகும், ஒரு எத்தனை வருஷம் வந்து எல்லாம் கொஞ்சம் நாளாகும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். படத்தில் எதுவுமே லாகலாம் இல்லை, கடைசியாக கலர் செஞ்சு ஃபேம் கேம்னு சொல்லிட்டு ஒரு சாஸ் ஸ்டோரி மாதிரி வருது, அதான் படமே சாஸ் ஸ்டோரி 4 சாஸ் ஸ்டோரி ஒரு படம் மாற்றிடுறாங்க. அது ரியாலிட்டி ஷோலாம் சில்ட்ரன்ஸ்லாம் எப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க, அதெல்லாம் எப்படி அவங்க வாழ்க்கைலாம் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு காம்பி காட்டுறாங்க, அது கொஞ்சம் லாக் அடிக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி அந்த 3 சாஸ் ஸ்டோரி ஃபஸ்ட்டு வர 3 சாஸ் ஸ்டோரி அது இன்டர்வலுக்கு அப்புறம் தக்காளி ஜர்னி ஆயிரம் சீத்துலாம் ஜர்னி ஆயிரம் வச்சுக்கிறேன், அந்த தக்காளி சின்ன ஸ்டார் ஷோலாம் பார்க்கறது நல்லா இருக்குது, அது என்டர்டெய்னிங்காக இருக்குது, என்ஜேஜிங்காக இருக்குது. அந்த லாஸ்ட் டைம் தான் நல்லா கட் பண்ணிட்டு மெசேஜ் சொல்கிற மாதிரி இது, அது நம்மளுக்கு செட் ஆகலை. மற்றபடி இந்த படத்தில் நீ குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை படத்தில். நான் 4 சூரி கடைசி சொல்கிறேன் ஃபேம் கேம்னு சொல்லிட்டு கலையரசன் வச்சுருவார்ல, அது மட்டும் கொஞ்சம் எப்படி சொல்லிட்டு லாக் அடிக்குன்னு சொல்லுவேன், அது ஒன்றும் கட் பண்ணி நல்லா இன்னும் கொஞ்சம் கிரிப் ஆகிங்க திரு பண்ணிக்கலாம், தெரிஞ்சாலும் மெசேஜ் சொல்லிட்டு அங்கே ஒன்றும் பண்ண முடியல. படத்துன்னு ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து எனஜி பண்ணலாம், அதுவும் இந்த படத்தில் நல்ல லிப்லாக் சீனு பெட்ரூம் சீனு ஒன்றுமே இல்லவே இல்லை, ஆனாலும் இந்த படத்துக்கு ஏசரி கொடுத்துறாங்க. கிஸ்ஸரி ஏசரி மாதிரி கன்னத்தில் மட்டும் கௌரி கிஷன் வந்து அந்த படத்தில் அந்த 96 பக்கத்தில் அந்த விஜய் சேது ஜூனியர் அடிச்சு MS பாஸ்கர் பையன் அவங்க கன்னத்தில் மட்டும் முன்னுற முடியும். மற்றபடி அந்தாலும் என் ஏசரி கொடுத்துறாங்க, லிப்லக் சீன் கிசிங் சீன் பெட்ரூம் சீன் ஒன்றும் இல்லை, ஆனாலும் ஏவி சேர்த்து கொடுத்துருவாங்கன்னா இந்த படத்தில் கண்டென்ட் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. இதில் வர சீன்லாம் பார்த்து பேரண்ட்ஸ்கிட்ட பசங்க வந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அதனால ஏசரி கொடுத்துருவாங்க போலகு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த படத்துக்கு யூஏ கொடுத்துக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. படம் நல்லா இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சு. அதான் சொசைட்டியில் நடக்கிற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அதில் மெயினாக எனக்கு பிடிச்சது வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு கதை பண்ணாங்க, அந்த ஆதித்யா பாஸ்கரும் கௌரி கிருஷ்ணன் அவங்க அந்த கதை எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சி. வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருந்தாங்க, இப்படியே படம் நல்லா தான் இருக்குது. அவர் பண்ண 3 படத்தில் இந்த படம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ட்ரெய்லருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அதாவது ட்ரெய்லரில் வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது, ஃபுல்லாக நெகட்டிவ் கெட்ட வார்த்தை டைலாக்லாம் வச்சுருப்பாங்க, ஆனால் படம் இதில் வந்து மியூட் பண்ணிட்டாங்க டைலாக். அதே மாதிரி படம் நல்லாயிருக்கு, என்டர்டெய்னிங்காக இருக்குது, ஒரு வேறு ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல ஒரு சோஷியல் மெசேஜோட படத்தை முடிக்கிறாங்க. கனெக்ட் பண்ணிக்க முடியல, ஆனால் என்ஜாய் பண்ண முடியுது. இப்படி இருந்தால் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குற ஒரு பார்வையாக இருக்குது, அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக முடிச்சிருந்தாங்க. ரியாலிட்டி ஷோ வந்து கொஞ்சம் ரியாலிட்டி ஷோவில் வந்து குழந்தைங்களை வச்சு அடல்ட் கண்டென்ட் பண்ணுறதை வந்து தவிர்க்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, அது ரொம்பவே முக்கியமாக எனக்கு பார்த்ததுதான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஃபஸ்ட் ஹாஃப் டக்குன்னு முடிஞ்சிச்சு, ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு 3/4 முடிஞ்சிச்சு, செகண்ட் ஹாஃப் மட்டும் ஒரு 1.5 மணி நேரம் அது கொஞ்சம் போச்சு. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ட்ரிமிக்கலான்னு தோணுச்சு, மிச்சப்படி படம் ஓவராலாக ஒரு டைம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. குழந்தைங்க பார்க்க முடியாது, 18 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லோரும் பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். அதாவது படம் பேர் வித்தியாசமாக இருக்குது, வேறு மாதிரி நினச்சேன், நல்லா இருக்குது. அப்புறம் வந்து லாஸ்ட்டு ஸ்டோரியெலாம் வந்து நல்லா இருந்தது, 4th ஒரு கதை சொன்னாங்க, அது வந்து இப்போ லைஃப்பில் குழந்தைங்களுக்கு
பாதுகாப்பு இல்லை அதை வச்சு சொல்கிறாங்க. நல்லா அந்தந்த வயசில் எது இது பண்ணணுமோ அது பண்ணணும், தேவையில்லாமல் நடிக்க விடக்கூடாது. இந்த வயசில் அவங்கள ஜாலியாக விளாட விடணும், அந்த மாதிரி பண்ணால் குழந்தைங்களும் சந்தோஷமாக இருக்கும். தேவையில்ல எதோ சும்மா மொக்கையாக போவோன்னு பார்த்தேன், நான் நாலு கதை கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். நல்ல வித்தியாசமாக இருக்குது, நாலு கதை சொல்கிறாங்க ஒரு படத்தில், இப்போ லைஃப்பில் நடக்கிறதா சொல்கிறாங்க. நல்லா ஒரு ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து தேர்ட் ஸ்டோரி வந்து அந்த மேல் ஒர்க்கரை பற்றி சொல்லியிருப்பாங்க, அந்த செக்ஸ் ஒர்க் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க தேர்ட் ஸ்டோரி. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஓப்பனாக இருக்கும் ப்ரோ படம் ஸ்டோரிலாம் சொல்கிறது. ஃபோர்த்து ஸ்டோரி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஒரு ஸ்டோரி வந்து ஒரு செகண்ட் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷனுக்கு, ஃபோர்த் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு, ஒரு ஸ்டோரி வந்து ஃபேமிலிக்கு, நாலு ஸ்டோரி வந்து நாலு இது சொல்லியிருக்காங்க ப்ரோ. அவ்வளோதான், நல்லா தான் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு படம் பார்க்குறதுக்கே. ஒரு ஒரு ஹாஃப் அன் அவருக்கும் ஒரு ஒரு ஸ்டோரி வந்துச்சு, கரெக்டாக சூப்பராக இருந்துச்சு படம் பார்க்க. ஷார்ட் ஃபிலிம் இல்லை ப்ரோ, ஒரு தியேட்டர்லேயே வந்து நாலு படம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தவே நல்லா இருந்துச்சு உண்மையிலே. சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா அது எதுவும் இல்லை ப்ரோ. சும்மா இருக்குண்ணா படத்துலையா ஸ்டோரி பிடிச்சிருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா, அவரை கேள்வி நான் தூங்கிட்டுண்ணா. நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லா தான் ப்ரோ. போய் பாருங்கள், நீங்களும் போய் பாருங்கள், குட்டி பசங்க வச்சு சூப்பராக பண்ணுறாங்க, நீங்கள் போய் பாருங்கள், நான் பார்த்தா நல்லாயிருக்கும். இருக்கட்டும் விடுங்க, ஏதோ க்ரியேட்டிவாக ஸ்டோரி எடுத்துருக்காங்க, நிறையா க்ரியேட்டிவிட்டியாக இருக்குது, பரவாயில்ல படம் ஓகே தான். காமெடி அந்த மாதிரி இல்லை, ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க எல்லாருக்கும், நல்லாயிருக்கு படம். என்ன சொல்கிறேன் கரெக்டாக சொல்ல தரல, இருக்கட்டும். இல்லை இல்லை அவ்வளோவா இல்லை, ஹெட் ப்ளஸ்னால் ரொம்ப மோசம் சொல்ல முடியாது, இப்படி இருக்காதிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. வேறு ஒன்று ஆ ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கலாம். ஆ இருக்குது இருக்குது, கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருந்ததுண்ணா படம், நாலு கான்செப்ட்டுமே பெஸ்ட்டாக இருந்தது, செம்மையாக இருந்தது படம், பார்க்கலாம். ஓகே பெட்டராக இருக்குதுண்ணா, நல்லா தான் என்ஜாய் பண்ணு. பிடிச்சிருந்தது, சென்டிமெண்ட்டாக வந்தது, நல்லா இருந்துச்சு. நான் படம் நல்லா இருந்துச்சு, நான் நான் ஃபஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. எப்படின்னா தனித்தனியாக இருந்துச்சு, ஆனால் நல்லா இருந்துச்சுண்ணா படம், நல்லா இருந்துச்சுண்ணா.